Dear students, today we are going to teach 10th standard CBSE mathematics. 10th standard CBSE maths. அது வந்து chapter number 12. Chapter number 12 வந்து areas related to circles. அதை நீங்க பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ் தரவா தெரிஞ்சுக்கங்க. எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு, என்ன வந்துச்சு, ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் சாப்டர், வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். எது மென்சுரேஷன். அந்த மென்சுரேஷன் சாப்டர் நம்பர் 12 வந்து ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், அதே டாபிக்ஸ். 12th சாப்டர் டாபிக்ஸ் வந்து ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ். சோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னா என்ன அப்படின்னு பாக்கலாம். சர்க்கிள் மீன்ஸ் a circle is the locus of a point which moves in a plane. ஒரு பாயிண்ட்ல இருந்து சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் இருக்கும், சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து விச் மூவ்ஸ் பிளேன் இன் இட் அச்சீவே தட். இப்படி என்ன இல்லையா, இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணி இப்படி சுத்தீவிர நீங்க வந்து கான்ஸ்டன்ட் பாயிண்ட், அதாவது கான்ஸ்டன்டா ஈக்குவலா இருக்கும். That's way that its distance from a fixed point remains the same. அதாவது ஒரு fixed point இருந்து இந்த distance வச்சு ஒரு circle frame பண்ணிட்டாங்க, இங்க இருந்து எங்கே பார்த்தாலும் அதோட distance வந்து same ஆ இருக்கும். சென்டர் பாயிண்ட் இருந்து எங்கேதான் அந்த சர்க்கிளுக்கு வந்து சேம் ஆ இருக்கும். The fixed point is called center. இந்த பாயிண்ட் இருக்கையா, இந்த பாயிண்ட் இருக்கா, இது ஓன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்க்கு பேர் தான் சென்டர் அர்த்தம். தி பாயிண்ட் இஸ் ஓ இஸ் கால்ட் சென்டர். அண்ட் தி गिवन கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் எ ரேடியஸ். கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் அப்படினா இதுக்கியா, இந்த சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தானே இந்த கோடு போடுறோம், ஃபிக்ஸ்ட் லைன் பண்றோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பேர் ரேடியஸ். இந்த ரேடியஸ் இங்க இருந்தாலும் ரேடியஸ், சென்டர்ல இருந்து கிட்ட போனாலும் இது ரேடியஸ் தான், சென்டர்ல இருந்து இங்க வந்தாலும் ரேடியஸ் தான். அப்ப சென்டர் பாயிண்ட்ல இருந்து எங்கே போனாலும் சேம் டிஸ்டன்ஸா இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ரேடியஸ். ஆர் யூ கிளியர்? அப்ப ரொம்ப சிம்பிள். அப்படின்னா ஒரு சர்க்கிள்ல வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட், சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சுமாக இட் இஸ் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்டு சென்டர். அந்த சென்டர்ல இருந்து எங்கே என்னது வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்கிள் வந்து சென்டர் பாயிண்ட் என்னன்னு தெரியும், ரேடியஸ் என்னன்னு தெரியும். கிளியர்? சென்டர் அண்ட் ரேடியஸ் ரைட். இதுலயே வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் இதுக்கு ஆண்டு டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னொரு டாப்பா டயாமீட்டர் அப்புறம் பார்ப்போம். அடுத்து கார்ட். இப்ப கார்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா a line segment joining any two points on a circle is called chord. In the circle, any two points, the circle ஏதாவது ஒரு இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏ பாயிண்ட் இது பி பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் கார்ட். த லைன் இஸ் கால்டு கார்ட். அது மாதிரி சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் பேர் என்னது கார்ட். அப்ப ஹியர் ஏபி அண்ட் சிடி ஆர் த டூ கார்ட்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வித் சென்டர் ஓ. இந்த சர்க்கிள் சென்டர் என்ன இருக்கு,
ஓ தட் இஸ் கால்ட் கார்ட் அப்ப ரேடியஸ் தெரியும் இல்லையா சர்க்கிள் தெரியும் கார்ட் தெரியும் புரிஞ்சதா சோ இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் நீங்க டைரக்டா ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணி நீங்க சம் போடும்போது அது கடைசி வரைக்கும் ஒரு மெமரைஸ் பண்ற மாதிரி தோணும் அதனால சர்க்கிள்னா என்ன சென்டர்னா என்ன ரேடியஸ்னா என்ன கார்ட்னா என்ன அந்த மாதிரி ஓவரா பாப்போம் சோ இப்போ யூ நோ சர்க்கிள்னா என்னன்னு தெரியுமா கார்ட்னா என்னன்னு தெரியுமா சென்டர்னா தெரியுமா ரேடியஸ்னா என்னன்னு தெரியுமா ஓகே அடுத்து நான் பாப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டயாமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னா என்ன மீனிங் எ கார்டு ஆஃப் எ சர்க்கிள் பாசிங் த்ரூ த சென்டர் இஸ் கால்டு டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் கார்டு அப்படின்னா எனி டூ பாயிண்ட்ஸ் லை ஆன் எ சர்க்கிள் டிரா த லைன் தட் இஸ் கால்டு கார்டு அப்படின்னு பார்த்தோம் இப்போ அதே மாதிரி எனி டூ பாயிண்ட்ஸ் லை ஆன் த சர்க்கிள் passes through the center of the circle passes through the center of the circle is called diameter இப்ப என்ன சொல்றாங்க two points இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இது அப்ப என்ன பார்த்தா நாம ஒரு சர்க்கிள் அப்படினா any two points அப்ப இது இது என்ன மீனிங் இப்ப ab அப்படினா என்ன மீனிங் this is called chord இதுல சென்டர்ல பாஸ் ஆகுதா இல்ல சென்டர்ல does not pass the line any two points lie on the circle is called chord சென்டர்ல பாஸ் பண்ணல அப்படினா any two points lie on the circles so joining the points that is line is called chord but paatham liya inge any two points lie on the circle passes the center of the circle that is called diameter appo solranga a chord of a circle passing through the center of the circle chord of the circle chord any two points lie on the circle draw the line that is called chord adana paathom ana inge na any two points on the circle passing through the center of center appo inda point ku inda point vandu center pass panni or line podom appadina that is called diameter nu artham purinjada chord ku diameter ku difference purinjada chord appna any two points lie on the circle draw the line does not pass the center center la pass panna koodad சென்டர்ல பாஸ் பண்ணாம ஒரு ரெண்டு லைன் ஒரு லைன் போட்டோம் அப்படின்னாங்க தட் இஸ் கால்டு கார்டு பட் டூ எனி டூ பாயிண்ட்ஸ் லை ஆன் த சர்க்கிள் பாசஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தட் இஸ் கால்டு டயாமீட்டர் அப்ப டயாமீட்டருக்கும் கார்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சதா ஓகே தட்ஸ் குட் அப்போ அப்ப இங்க சென்டர் ஆஃப் சர்க்கிள் இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ் அப்ப ரெண்டு ரேடியஸ் ஆட் பண்ணா ஆர் பிளஸ் ஆர் டூ ஆர் தானே அப்ப டூ ஆர் இஸ் எ டயாமீட்டர் அப்ப டயாமீட்டர் என்னது 2 into radius அப்ப இது ஒரு radius இது ஒரு radius ரெண்டு radius இருந்ததா diameter அப்ப 2 into radius equal to 2r அப்ப diameter என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க 2r ரெண்டு radius சேர்ந்ததா ஒரு diameter இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இந்த ஒன்னோட क्वेश्चन கேட்பாங்க diameter is the longest chord of the circle அப்ப diameter தான் ஒரு circle longest chord of the circle அப்படினா என்ன மீனிங்னா diameter the longest chord of the circle அப்படி சொல்றாங்க புரிஞ்சதா அப்ப இன்னொரு क्वेश्चन இல்ல longest chord of the circle is called diameter அப்படி தெரியும் அது clear diameter chord க்கு difference புரிஞ்சதா that's good next secant a line which intersect a circle at any two points is called secant of the circle என்ன சொல்றாங்க ஏ லைன் விச் இன்டர்செக்ட் ஏ சர்க்கிள் அட் எனி டூ பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் ஏ சீக்வென்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிள்ல வந்து லை ஆன் ஏ டூ பாயிண்ட்ஸ் ஏ பி வந்து லை ஆன் ஏ சர்க்கிள் சர்க்கிள்ல அந்த பாயிண்ட் வந்து லை ஆயிருக்கு அப்போ ஏ பி இருக்க இந்த ஏ பி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒரு லைன் வந்து எல் அண்ட் எம் என்ற ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஒரு கார்டை பிக்ஸ் கார்ட வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்டு சீக்வென்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஏ லைன் விச் இன்டர்செக்ட் ஏ சர்க்கிள் அட் எனி டூ பாயிண்ட்ஸ் இஸ் கால்டு சீக்வென்ஸ் இது ஒரு லைன் எல் எம்ன்றது ஒரு லைன் இந்த லைன் வந்து ஏதாச்சும் ரெண்டு பாயில
ஏதாச்சும் ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த அந்த லைனுக்கு பேரு இஸ் கால்டு சீக்கண்ட் லைன். A line which intersects a circle at any two points is called a secant of the circle. ஒரு லைன் வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படினா அதுக்கு பேரு secant of the circle. இங்க பாருங்க இது வந்து ஒரு லைன், இது LM. அடுத்து ஒரு லைன் வந்து என்ன சொல்லலாம், ஒரு டூ பாயிண்ட் அதாவது AB வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணி தான் ஒரு லைன் போடுறாங்க. இந்த AB வந்து லைன் ஆஃப் தி சர்க்கிள், LM ன்றது outside of the circle, not lie on the circle. புரிஞ்சதா? அப்போ AB ன்றது lie on the circle, அந்த ரெண்டு பாயிண்ட வந்து ஒரு லைன் LM ன்ற ஒரு லைன் வந்து ஜாயின் இன்டர்செக்ட் பண்ணுச்சுனா அந்த LM ன்ற லைனுக்கு பேரு தான் secant of the circle. Here LM is a secant of the circle. அப்ப என்ன இருக்கு, அந்த LM இருக்கலையா, இப்ப LM அந்த லைன் இருக்கு, அந்த LM லைன் வந்து அது secant of the circle. அப்ப அந்த AB க்கு பேர் என்ன சொல்றோம், AB க்கு பேர் chord of the circle னு சொல்றோம். அதனால தனியா இத போட கூடாது, இது தனியா போட்டு பில் இது வந்து AB. அப்ப AB any two points lie on the circle joining the line is called chord. அப்படி சொல்றோம். அப்ப இதுக்கு பேர் chord, இதுக்கு பேர் என்னது, lie on the circle. அப்ப LM ன்றது LM is a secant of the circle, AB is called a chord of the circle. அப்ப do you know what is the difference between chord and secant? தெரிஞ்சதா? அப்ப secantக்கும் chordக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சதா? இங்க டயாமீட்டருக்கும் chordக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம், இங்க secantக்கும் chordக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம். அப்ப do you know the diameter, do you know the secant, any doubts? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல. That's good. Okay. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்க் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது, ARC ஆர்க் அப்படின்னா என்ன, ஆர்க் இஸ் எ கண்டினியூஸ் பீஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளை பீஸ் எடுத்துட்டா அது கண்டினியூஸா இருக்கணும். அது த கண்டினியூஸ் பீஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் கால்ட் ஆர்க். எஸ், ஆர்க் இஸ் எ கண்டினியூஸ் பீஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளை பீஸ் எடுத்தீங்கன்னா அது கண்டினியூஸா அந்த பீஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆர்க். அப்படின் பெரிய that is called minor arc அப்படிங்கறது. smaller piece ஆ இருக்கறனால that is called minor arc. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கலையா, இது larger piece, larger piece னால அதுமே major arc அப்படி அர்த்தம். புரியுதா? நம்ம கேக் ஓட்டோம் இல்லையா, ஒரு கேக் வந்து இப்படி இருந்துங்களே, ஒரு கேக் இப்படி இருக்கு, இத இப்படி கட் பண்ணுவோம் நம்ம. அப்ப இந்த கட் பண்ற பீஸ்க்கு பேர் தான் என்னது, arc னு அர்த்தம். அப்ப சிறுசா இருந்தா அது வந்து மைனர் ஆர்க். அதே மாதிரி இது ஃபுல்லா இருந்ததுனால இட் இஸ் கால்டு மேஜர் ஆர்க் அப்படிங்கறோம். அதான் சொல்றாங்க ஹியர் ஏபிபி இஸ் ஆன் ஆர்க். சரியா? ஏபிபி இந்த ஒரு லைன், அப்ப இந்த லைன் பேர் தான் ஆர்க் அப்படின்னு சொல்றோம். அப்ப இட் இஸ் ரிட்டன் அஸ், இந்த ஆர்க் எப்படி எழுதணும், வெறும் ஏபிபி அப்படி மட்டும் போட பத்தாது இல்லையா. அப்ப ஆர்க்கு என்ன சொன்னா ஏபிபி போட்டு ஒரு லைன், ஆர்க் மாதிரி ஒரு லைன் போட்டீங்களாங்க, ஏபிபி அப்படின்னு போட்டு மேல ஒரு கோடு போட்டா என்ன பண்ணி, ஏபிபி இஸ் ஆர்க் அப்படின்னு அர்த்தம். ஹியர் இதுல மேஜர் ஆர்க் மைனர் ஆர்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ இங்க இருக்கியா பி, இது கியூ, இதுல இருந்து இப்படி வந்து இங்க ஏ வரைக்கும் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு மேஜர் ஆர்க். ஏ மேஜர் ஆர்க் பார்த்தோம், பெரிய பீஸ், பெரிய பீஸ்னா மேஜர் ஆர்க், சின்ன பீஸ்னா மைனர் ஆர்க். அப்போ BQA பெரிய பீஸா இருக்கனால இது மேஜர் மேஜர் ஆர்க் அப்படின்றோம். ஏபிபி சின்ன பீஸா தானே இருக்கு, அப்ப சிறுசா இருந்தா அதுக்காக என்னது, அது வெறும் மைனர் ஆர்க். அப்போ நீங்களும் மேஜர் ஆர்க் மைனர் ஆர்க் புரிஞ்சதா இல்லையா, ரைட். அடுத்து சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா
सेंट्रल आंगल an angle subtended by an arc at the center of the circle is called central angle or center of the point la irundhu or arc form panuchu appadina and arc form pandra angle ku peru dhaan central angle adha adu kandipa edhula irukku andha angle center of the point of the circle central point of the circle la vandu ரெண்டு லைன ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படினா ரெண்டு லைன போட்டு ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணுச்சுனா அந்த லைனுக்கு பேர் தான் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள் பாருங்க அப்போ அங்க சர்க்கிள் போட்டோம்லையா ஹியர் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் ABP ABP ஓட சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும் ABP ஓட சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி சர்க்கிள் AOB இப்ப AOB தீட்டா தானே அப்போ தீட்டா தான் என்னது சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி சர்க்கிள் ஆஃப் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஆர்க் ABP ஓட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து தீட்டான்றது ABP ஓட சென்ட்ரல் ஆங்கிள் என்னது தீட்டா அப்ப தட் இஸ் कॉल्ड சென்ட்ரல் ஆங்கிள் ஹியர் சென்டர் ஆங்கிள் ஆஃப் மைனர் ஆர்க் மைனர் ஆர்க் ஓட சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி ஒத்த டிகிரி எவ்வளவு இருக்கும்னா ஆல்வே லெஸ் தென் 180 டிகிரி 180 டிகிரி லெஸ் தென் இருந்துச்சுனா अदर मैनर आंगल सेंट्रल आंगल मैनर आंगल इज कॉल्ड 180 डिग्री मैनर आंगल सेंट्रल आंगल 180 डिग्री लेस देन 180 लेस देन दैट इज कॉल्ड सेंट्रल आंगल ऑफ द मैनर आर्क मोर देन ग्रेटर देन 180 डिग्री சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ மேஜர் ஆர்க் இஸ் कॉल्ड கிரேட்டர் தென் 180 டிகிரி அப்ப மேஜர் ஆர்க்கோட சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி எவ்வளவு இருக்கும் 180 டிகிரி அதிகமா இருக்கும் கிரேட்டர் தென் 180 டிகிரி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி ஸ்மாலர் ஆர்க் தட் இஸ் कॉल्ड மைனர் ஆர்க் என்ன இருக்குனாக்க லெஸ் தென் 180 டிகிரி ஆர் இட் கிளியர் ஆர்க்னா என்னன்னு பார்த்தோம் ஆர்க் எப்படி எழுதணும்னு பார்த்தோம் மேஜர் ஆர்க் மைனர் ஆர்க் சென்ட்ரல் ஆங்கிள் இந்த சென்ட்ரல் ஆங்கிள் வந்து மேஜர் சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்த்தோம் மைனர் சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்த்தோம் சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம் அப்புறம் ஆர்க் பத்தி டீடைலா புரிஞ்சதா ஆர் கிளியர் ஆர்க் ஆர் கிளியர் எஸ் ஓகே அடுத்து செமி சர்க்கிள் அப்படின்னு என்னன்னு பார்க்கிறோம் செமி சர்க்கிள் மீன்ஸ் ஏ டயாமீட்டர் டிவைட்ஸ் ஏ சர்க்கிள் into two equal arc each of these two arc is called a semicircle adhaavadhu or circle vandu diameter paatham illaya diameter vandu equal parts are cut pannudhu a diameter divides circle of two equal arc enna mean idhu arc indha arc same arc equal arc நாம போறங்க என்ன பார்த்தா ஆர்க்னா ஆர்க் மேஜர் ஆர்க் அண்ட் மைனர் ஆர்க் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டு ஆர்க்கும் சேமா இருந்துச்சுனா அந்த சேமா இந்த ஆர்க் பேர் தான் செமி சர்க்கிள் அர்த்தம் ஏ டயாமீட்டர் டிவைட்ஸ் எ சர்க்கிள் இன்டு 2 ஈக்குவல் ஆர்க் சர்க்கிள்ல வந்து டயாமீட்டர் வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணி ஆர்க்குமே ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுனா அந்த ரெண்டு ஈக்குவல் ஆர்க் பேர் வந்து என்னது செமி சர்க்கிள் அப்படிங்கறோம் இப்ப பாருங்க ABB இட் இஸ் a arc one of the arc AQB இஸ் another one of the arc here APB arc ABB and arc AQB are two semi circle அப்போ இந்த இதுல இருந்து இது வரைக்கும் வந்தா இது ஒரு செமி சர்க்கிள் இதுல இருந்து இது வரைக்கும் வந்தா ஒரு செமி சர்க்கிள் இப்ப தனியா கூட ஒரு செமி சர்க்கிள் போடுவோமே தட் இஸ் कॉल्ड செமி சர்க்கிள் அப்ப AQB அப்ப இது ஒரு செமி சர்க்கிள் அதே மாதிரி அப்போ APB அப்போ APB இஸ் a one of the semi circle AQB இஸ் a semi circle ரெண்டு செமி சர்க்கிளையும் அட்டாச் பண்ணாமட்டகா அது பேரு சர்க்கிள் அப்ப 2 ஈக்குவல் ஆர்க் இஸ் कॉल्ड செமி சர்க்கிள் ஆர் கிளியர் புரிஞ்சதா செமி சர்க்கிள் மீனிங் புரிஞ்சதா ரைட் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி செமி சர்க்கிள் இஸ் 180 டிகிரி
the semi circle oda central angle enna irukum appadina inda angle enna irukumna idu vandu 180 degree a irukum appo 180 degree a irunda that is called semi circle central angle of the semi circle la kapa one word questions nariya one word question irukku nalla paathirukinga central angle of the semi circle enna adu 180 degree central angle of the semi circle 180 degree அப்போ இது வந்து செமி சர்க்கிள் ஆர் கிளியர் நம்ம செமி சர்க்கிள் என்னன்னா ஒரு சர்க்கிள டயாமீட்டர் ரெண்டா பிரிக்குது ரெண்டு ஆர்க் சேமா இருந்துச்சுனா அந்த ஆர்க்க்கு பேரு செமி சர்க்கிள் அப்ப செமி சர்க்கிளோட சென்டர் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் 180 டிகிரி இருக்கும் புரிஞ்சதா செமி சர்க்கிள் அடுத்து குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் அப்படினா என்னன்னா இது வந்து பாதி ஒரு சர்க்கிள்ல பாதி பாதி பிரிக்கிறதுக்கு பதிலா 1/2 1/2 பிரிக்கிறதுக்கு பதிலா செமி சர்க்கிள் இதுல 1/4 பிரிக்கிறோம் குவாட்ரன்ட் கால் பகுதி பிரிக்க போறோம் குவாட்ரன்ட் ஆஃப் எ சர்க்கிள் 1/4 பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் கால்ட் குவாட்ரன்ட் ஆஃப் எ சர்க்கிள் ஒரு சர்க்கிள்ல 1/4 ஆஃப் தி பார்ட் 1/4 பகுதி அதாவது கால் பங்கு அப்படி சொல்றோம் இல்லையா 1/4 ஆஃப் பார்ட் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் கால்ட் குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் ஹியர் அப்ப இதுக்கு பேரு தான் குவாட்ரன் ஒரு சர்க்கிள் இருக்கியா அப்ப இதுக்கு பேரு தான் குவாட்ரன் ஆஃப் தி சர்க்கிள் இது ஓ சென்ட்ரல் ஆங்கிள் ஓ இது ஏ இது பி ரெண்டு பாயிண்ட் ஹியர் ஏ ஓ பி இஸ் கால்ட் குவாட்ரன் ஆஃப் தி சர்க்கிள் ஏ ஓ பி இருக்கியா அப்ப இத மட்டும் தனியா படம் போடுங்க அப்ப ஓ ஏ பி அப்ப இதுக்கு பேரு தான் குவாட்ரன் ஆஃப் தி சர்க்கிள் அந்த ஏ ஓ பி தனியா படம் போட்டுக்கலையா ஒரு சர்க்கிள்ல வந்து உள்ள ஒரு சர்க்கிள் வந்து இப்படி பிரிச்சுக்கோ இதே தனியா எடுத்துக்கோங்க அப்ப இந்த சர்க்கிளுக்கு பேரு குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் அப்ப AOB இஸ் எ குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் என்ன இருக்கும் 90 டிகிரி இதுலவ 90 டிகிரி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் என்னது 90 டிகிரி அப்ப செமி சர்க்கிள் என்னன்னு புரிஞ்சதா குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் என்னன்னு புரிஞ்சதா ஆர் யூ கிளியர் செமி சர்க்கிள் அண்ட் குவாட்ரன்ட் ஆஃப் தி சர்க்கிள் எனி டவுட்ஸ் டவுட்ஸ் இல்ல ஓகே நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் என்ன மீனிங்னா தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி டிராவலிங் ஒன்ஸ் அரவுண்ட் எ சர்க்கிள் இஸ் கால்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஒரு சர்க்கிள் வச்சுக்கலே இந்த ஒரு சர்க்கிள் வந்து ஒரு இடத்துல இருந்து அப்படியே சுத்தி வந்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு வரணும் ஒரு இடத்துல இருந்து எகைன் திருப்பி சுத்தி வந்து அதே இடத்துக்கு வந்தமாங்க அது தட் இஸ் கால்ட் பெரிமீட்டர் அந்த ஒரு சர்க்கிள் ஒரு விட சுத்திட்டு வந்தா அது பேர் பெரிமீட்டர் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க ஒரு சர்க்கிள் ஒரு பாயிண்ட்ல இருந்து சுத்திட்டு வந்து அதே பாயிண்ட்க்கு வரணும் ஒரு பாயிண்ட ஸ்டார்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் ஏல இருந்து அதே மாதிரி சுத்திட்டு வந்து அதே பாயிண்ட்க்கு வந்தாதான் அது பேர் பெரிமீட்டர்னு அர்த்தம் அப்போ எ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டிராவலிங் ஒன்ஸ் அரௌண்ட் எ சர்க்கிள் இஸ் த பெரிமீட்டர் நார்மலா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வந்து சர்க்கிள் அப்படி சொல்லும் போது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பெரிமீட்டர் போல தப்பு கிடையாது ஆனா சர்க்கிளுக்கு பேரு அதுக்கு இன்னொரு பேர் இருக்காது யூஸ்வலி இட் இஸ் நோன் அஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படிங்கறோம் சர்க்கிளுக்கு மட்டும் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்வோம் வேற எதுனா பெரிமீட்டர்னு சொல்வோம் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும்போது அப்போ ஒரு பெரிமீட்டர் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு விட சுத்திட்டு அதே பாயிண்ட்க்கு வந்தமாக்கும் அந்த ஒரு விட சுத்திட்டு வந்து தட் இஸ் கால்ட் பெரிமீட்டர் சர்க்கிள் வந்து யூஸ்வலா அந்த பெரிமீட்டருக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தட் இஸ் கால்ட் தி நேம் இஸ் பெரிமீட்டர்னு சொல்லலாம் ஆனா சர்க்கிள் வரும்போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் சொல்லணும் ஓகே ரைட் அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அது ஃபார்முலா 2πr இந்த சுத்தி வர முடியா இப்படி சுத்திட்டு வரதுக்கு வந்து 2πr ஃபார்முலா அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் அப்படினா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கோம் அப்படினா ஒரு செமி சர்க்கிள் இருக்குங்களே இது செமி சர்க்கிள் அப்ப இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் அப்ப இது என்ன வரும் இது 2r டயாமீட்டர் தானே செமி சர்க்கிள்ல டயாமீட்டர் அப்படினா இது வந்து 2πr னு சொல்லோம் அப்ப இது ஒரு πr இது ஒரு πr 2 ஈக்குவல் ஆர்க் பார்த்தோம் இல்லையா டூ சேம் ஆர்க் ஈக்குவல் ஆர்க் அந்த ஈக்குவல் ஆர்க் வந்து இது ஒரு ஒரு ஆர்க் பையார் இது ஒரு ஆர்க் பையார் நான் பெரிமீட்டர் என்ன சொல்லலாம் சில பேர் என்ன சொல்லலாம்னா
circumference of the circle na 2 pi r semi circle na circle la paadi appa 2 pi r la paadi enna varum pi r annu vaanga adu thavar pi r kadaiya appa adhesana maadi your a point vechungale indha point vande vandu திருப்பி அதே பாயிண்ட் வந்து டச் பண்ணணும் எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே பாயிண்ட் சுத்தி வர வந்து நிப்பானா தான் அதுக்கு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அர்த்தம் செமி சர்க்கிள் சில பேர் என்ன சொல்வாங்க இதுல இருந்து இத மட்டும் பாத்துக்கறாங்க இது 2 பை r சர்க்கிளுக்கு செமி சர்க்கிள் என்ன அதல பாயிண்ட்னா 2 பை r பை 2 அப்ப 2 க்கு கேன்சல் பண்ணா பை r அப்படி சொல்வாங்க இது தவறு பை r போட கூடாது ஏன் அப்படினா பெரிமீட்டர் அப்படினா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சுத்திட்டு வந்து அதே பாயிண்ட் வந்து நின்னாதான் அதுக்கு ஒரு பெரிமீட்டர் ஆகும் அப்ப இந்த பை ஏ பாயிண்ட் வந்துங்க அப்ப ஏ பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க இது வந்தா என்ன மீனி இது வந்து ஒரு பை ஆர் அப்ப இதுல இருந்து இந்த வந்து என்ன மீனி அது டயாமீட்டர் தானே 2 ஆர் அப்ப செமி சர்க்கிள் ஆஃப் தி பெரிமீட்டர் அப்படி கேட்டா பை ஆர் பிளஸ் 2 ஆர் அப்படி எழுதுறோம் ஓகேவா தட்ஸ் குட் அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி குவாட்ரன்ட் சர்க்கிள் குவாட்ரன்ட் சர்க்கிள் அப்படி என்ன மீனி அப்படினா ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கும் அப்போ இதல பாதி தான சொல்லுவீங்க அப்ப இதல பாதி சொல்லும்போது அப்ப ஒரு சர்க்கிள் வந்து இது ரேடியஸ் தான் இது சென்டர் பாயிண்ட் இதுல சர்க்கிள் இது சர்க்கிள் இது குவாட்ரன்ட் அப்ப சென்டர் பாயிண்ட் வந்து இது ஒரு ரேடியஸ் இதுல இருந்து இது ரேடியஸ் தான் அப்போ இது வந்து பை ஆர் அதுல பாதி தான பிரபலங்க குவாட்ரன்ட்ல அப்ப என்ன வரும் பை ஆர்ல அதுல பாதி பை ஆர் பை 2 அப்ப இது ஒரு ஏ பாயிண்ட் வச்சிருக்கறே இது ஏ பாயிண்ட் அப்ப என்ன வரணும் இப்படி வரணும் திருப்பி இங்க வரணும் திருப்பி இங்க வரணும் அப்ப ஏ பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப 2 இங்க இதுக்கு என்ன மீ இதுக்கு என்ன வேல்யூ பை ஆர் பை 2 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் தட் இஸ் கால்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி குவாட்ரன்ட் சர்க்கிள் பஸ் பெரிமீட்டர் அது அதர்வைஸ் கால்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி குவாட்ரன்ட் சர்க்கிள் அப்படினா அப்ப இது ஒரு பை ஆர் பை 2 plus r pi r by 2 plus r plus plus r plus r அப்ப r plus r 2r அப்ப pi r by 2 plus 2r இத தான் போடுறோம் அப்ப circumference of the quadrant circle is called pi r by 2 plus 2r are you clear perimeter of the circle புரிஞ்சதா circle semi circle quadrant circle 2 pi r அப்ப pi r plus 2r அப்புறம் பை ஆர் பை 2 ஆர் பிளஸ் ஆர் 2 ஆர் பை ஆர் பை 2 பிளஸ் 2 ஆர் புரிஞ்சுதா இத மெமரைஸ் பண்ணாம நீங்க படத்தை வச்சு நீங்க என்ன சொல்லணும் இது 2 பை ஆர் இது வந்து பை ஆர் பிளஸ் 2 ஆர் இது வந்து பை ஆர் பை 2 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் 2 ஆர் அப்படி நீங்க சொல்லணும் இந்த மெமரைஸ் பண்ணாம அந்த படத்தை வச்சு நம்ம ஈஸியா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டவாங்க நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும் எப்பயுமே மறக்காது ஆர் யூ கிளியர் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் புரிஞ்சுதா எஸ் ஓகே ரைட் அப்ப இது வந்து இப்ப எல்லாம் பெரிமீட்டர் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படினா ஒரு சர்க்கிள் ஏரியா அப்படினா இது எல்லா பார்ட்டையும் கண்டுபிடிக்கிறது பேரு ஏரியா இந்த பார்ட் ஃபுல்லா இருக்கலையா அப்போ இது ஃபுல்லா கண்டுபிடிக்கிறது ஏரியா அப்ப ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படினா என்ன மீனினா பை ஆர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் இது வந்து செமி சர்க்கிள் ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் செமி சர்க்கிள் நம்ம பார்த்தோம்ல என்னது செமி சர்க்கிள் என்ன பார்த்தோம் இது பேரு செமி சர்க்கிள் இந்த ஏரியா அப்படினா எப்பவுமே பாதி இருக்கு இது பாதியான செமி சர்க்கிள் அப்போ 1/2 பை ஆர் ஸ்கொயர் அந்த சர்க்கிள் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் அத பாதி தான் செமி சர்க்கிள் அப்ப 1/2 பை ஆர் ஸ்கொயர் போடுறோம் குவாட்ரன்ட் சர்க்கிள் அப்படினா இதான குவாட்ரன்ட் சர்க்கிள் இதுல பாதி அதாவது சர்க்கிள்ல வந்து 1/4 ஆஃப் பார்ட் அப்படிதான் பார்த்தோம் அப்ப 1/4 பார்ட் அது குவாட்ரன்ட் சர்க்கிள் அப்ப ஏரியா ஆஃப் தி குவாட்ரன்ட் சர்க்கிள்னா சர்க்கிள்ல 1/4 1/4 * பை ஆர் ஸ்கொயர் புரிஞ்சுதா இப்ப சர்க்கிள் செமி சர்க்கிள் குவாட்ரன்ட் சர்க்கிள் இந்த இதுல ஏரியா என்னனு சொல்வாங்க ஏரியா ஆஃப் தி ரிங்னு கேட்பாங்க ஏரியா ஆஃப் தி ரிங் என்னன்னா ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஒரு லார்ஜ் சர்க்கிள் இந்த ரெண்டுக்கு இந்த ஏரியா கேப்பாங்க நம்ம ரிங் இது போல மாத்தோம் இல்லையா இல்லைன்னா ஒரு வீல் இல்ல நம்ம ரிங் போடுறோம் அது மாதிரி போறது ஏரியா ஆஃப் த ரிங்னு கேப்பாங்க அப்ப லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் சர்க்கிள் இப்ப பாருங்க லார்ஜஸ்ட் சர்க்கிள் ஏரியா
minus smaller circle area. இல்லா பைய காமன் எடுத்துக்கங்க எடுத்து என்ன வரும் r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் வந்துச்சா அப்ப ஏரியா ஆஃப் தி ரிங்னு கேட்டாங்க லார்ஜஸ்ட் சர்க்கிள் ஏரியா ஆஃப் தி லார்ஜஸ்ட் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள் அப்ப பை r ஸ்கொயர் மைனஸ் பை r ஸ்கொயர் பைய காமன் எடுத்தீங்கனா வரும் பை r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் புரிஞ்சுதா அப்ப டென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை வந்து இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்.